السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يغلل يأتي بما غل يوم القيامة ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. قال النبي صلى الله عليه وسلم: لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. إلا புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கு உரித்தாக. சலவாத்தும் சலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்குரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தில் நமக்கு தரப்பட்ட பல நியாமத்துகள், அருள் வளங்கள், ஆனால் சிலவற்றை அல்லாஹுடைய அருள் என்று நினைக்கிறோம், சிலவற்றை நாம் அதை பற்றி நினைத்தே பார்ப்பதில்லை, இன்னும் சிலவற்றை இது அல்லாஹுடைய அருள் அல்ல என்றே நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த மூன்று வகையான அல்லாஹுடைய அருள் வளங்கள் இருக்கின்றன. உதாரணமாக, நமக்கு அல்லாஹ் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹுடைய அருள். செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹுடைய நியாமத். இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும், அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத் என்று. ஆனால் சில நியாமத்துகள் இருக்கின்றன, நம்முடைய வாழ்க்கையில அது இல்லாமல் இருக்கவே முடியாது, ஆனால் அதை பற்றி நாம் நினைத்தே பார்க்க மாட்டோம். உதாரணமாக, காற்று, உயிர், மூச்சு, இதை பற்றி யாராவது நினைப்போமா? தண்ணீர், தண்ணீர் இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த நியமத்தினுடைய பெருமதி நமக்கு தெரியும். சர்வசாதாரணமாக வந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம், நினைத்தே பார்க்க மாட்டோம். மூன்றாவது ஒரு நியமத்து இருக்கிறது, அந்த நியமத்தை சில நேரங்களிலே அது நியமத்து என்றே நினைக்காமல் அது நமக்கு ஏற்பட்ட சோதனை, கஷ்டம், இடைஞ்சல், இடையூறு என்று நினைக்கிறோம். அந்த நியமத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அந்த நியமத்து என்ன தெரியுமா? அது என்னவென்று சொன்னால், உதாரணமாக ஒரு மனிதர் தவறு செய்கிறார் என்று சொன்னால், அந்த தவறை தட்டி கேட்டு தடுக்கக்கூடிய மனிதர் இருக்க வேண்டும். அது ஒரு ஆலிமாக இருக்கலாம், அது ஒரு தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், அல்லது தாய் தந்தை தவறு செய்யும் போது அதை தட்டி கேட்கக்கூடிய பிள்ளையாக இருக்கலாம், சமுதாயத்தினுடைய தலைவர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய நண்பராக இருக்கலாம். ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒரு தவறை நாம் தவறென்றே நினைக்காமல், உலக செழிப்புக்காக, உலக வளம் வளத்துக்காக வேண்டி இதை நாம் செய்து கொண்டிருக்கும் போது, அதில் யார் முட்டுக்கட்டையாக பேசினால், அதை தடுத்தால், அதை நாம் என்ன நினைக்கிறோம், இவர் நமக்கு வந்த நியமம், யாராவது நினைப்போமா? நினைக்க மாட்டோம்.
அதை என்ன நினைப்போம், என்ன இவங்க பெரிய வாழ்க்கையில பெரிய சோதனை ஆயிட்டாங்க, அவங்க பெரிய இடைஞ்சலாவில் இருக்கிறான். பிள்ளைகள் இளம் வயதிலே செய்யக்கூடிய சேட்டைகள், எத்தனையோ செய்யக்கூடாத காரியங்கள், பயன்படுத்தக்கூடாத பொருட்கள், இதையெல்லாம் செய்கின்ற போது தாயோ தந்தையோ தடுக்கும் போது என்னமா உனக்கு உன்னோட பெரிய தொல்லையா உங்களுக்கு சொல்றானா இல்லையா? அந்த நியமத்தை என்ன செய்கின்றான் அந்த மனிதன், தொல்லை என்று நினைக்கிறான். அது மாதிரி நாம் செய்யக்கூடிய சில தவறுகள், அதை தட்டி கட்டக்கூடிய மனிதர்கள் நம்மிடத்திலே நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள் என்றால் இது அல்லாஹ்வுடைய பெரிய நியமத் என்று நினைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே உலகத்திலே முஸ்லீமாக பிறந்து 5 நேரம் தொழக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவன் 17 முறை கட்டாயமாக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்லாமல் இருக்க முடியாது. காரணம், ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுதால் அதிலே 17 ரக்காத் இருக்கிறது. 17 ரக்காத்துகளிலும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அல்ஹம்து சூரா ஓதாமல் இருக்க முடியாது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்லுவதிலிருந்து என்ன தெரிகிறது, இறைவா எனக்கு நேரான வழியை காட்டு என்று சொல்லும் போதே ஒரு மனிதன் தவறு செய்கிற போது அதை தட்டி கேட்கக்கூடிய, தடுத்து நிறுத்துவதற்கு முயலக்கூடிய, உபதேசம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் நமக்கு வருகிறான் என்றால் அது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று நாம் ஓதியதனுடைய பிரதிபலன் என்று நினைக்க வேண்டும். நேரான வழியில் சும்மா கிடைச்சிருமா? நேரான பாதை என்பது சும்மா கிடைக்குமா? அது ஒரு பெரிய நியமம். அருமையான பெருமக்களே, அந்த ஒரு பெரிய நியமத்தாக நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் நினைக்க வேண்டும். ஒரு காரியத்தை நாம் பாராமுகமாக ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி இப்படி செய்யக்கூடாது, இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லக்கூடிய ஒரு உபதேசிகள் நமக்கு மத்தியில் இருப்பது ஒரு பெரிய ஞானம். அதனால தான் நபிமார்களை அல்லாஹ் ரஹ்மத் என்று சொல்கிறான், குர்ஆனை அல்லாஹ் ரஹ்மத் என்று சொல்கிறான். குர்ஆனையும் வேதங்களையும், வேதத்தை கொண்டு வந்த நபிமார்களையும் இந்த உலகத்திற்கு வந்த ரஹ்மத் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்திலே ஏற்படக்கூடிய தவறுகளை நீக்கி நிரந்தர உலகமாகிய மறுமையில் வெற்றிக்காக பாடுபடக்கூடியவர்கள் ரஹ்மத். எனவே நல்லுபதேசத்தை ஏற்றுக்கொள்வது என்பது நல்ல மனிதர்களின் ஒரு ஆதாரமாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த வாரம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் வக்குஃபு திருத்த சட்டம். வக்குஃபு திருத்த சட்டம், இது இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, நம்மை திருத்திக் கொள்ள வேண்டிய, நாம் அதை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களிலே நாம் நம்மை மாற்றிக்கொள்ளாத போது அல்லாஹ் என்ன செய்வான், சில மனிதர்களை கொண்டு மாற்ற நினைப்பான். அதில் ஒன்று தான் இந்த வக்குஃபு திருத்த சட்டம். இன்னைக்கு நம்முடைய எதிரிகளால் இது மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முந்திய காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் இந்த மார்க்கத்துக்காக சதத்தத்தும் ஜாரியா என்ற அடிப்படையில் செய்த வக்குஃப் என்ற அந்த சொத்தை சரியான முறையிலே பிரயோகிக்க கூடாது என்ற அடிப்படையில் ஏற்படுத்தப்படக்கூடிய சட்டம் தான் வக்குஃப் திருத்த சட்டம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு மத்திய அரசு அதை கொண்டு வருவதற்கு துடிக்கிறது. ஆனால் அப்படி கொண்டு வந்தால் என்ன நடக்கும், நம்முடைய முன்னோர்கள் எந்த நோக்கத்தின் அடிப்படையிலே வக்குஃப் சொத்துக்களை இஸ்லாமிய மார்க்கத்துக்காக, இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வக்குஃப் செய்தார்களோ, அதை தியாகம் செய்தார்களோ, அந்த நிலை மாறிவிடும். இன்னும் சொல்ல போனால் அது நமக்கு எதிராக கூட மாறலாம். கண்ணியமானவர்களே, இதற்கு காரணம் என்ன தெரியுமா, நாம் தான், நாம் தவறு செய்தோம். அதனால் தான் இந்த திருத்த சட்டத்தினான ஒரு பிரதிபலிப்பு ஏற்பட்டிருக்கிறது. காரணம், வக்குஃபு என்ற அந்த சட்டங்கள், வக்குஃபு என்ற அந்த நிலங்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரவி கிடக்கிறது. இஸ்லாமிய நாடுகள் உலகத்திலே 54 நாடுகள் இருக்கின்றன. 54 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள். ஆனால் அந்த 54 நாடுகளிலும் இல்லாத அளவுக்கு இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக வேண்டி வக்குஃபு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிலத்துக்கு சொந்தக்கார நாடு இந்த இந்திய நாடு தான். இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய வக்குஃபு சொத்தின் அளவுக்கு இஸ்லாமிய நாடுகளில் கூட கிடையாது. அந்த அளவுக்கு மிக விசாலமான ஒரு செல்வத்தை
வக்குவினுடைய சொத்துக்களுக்கு உரித்தான ஒரு இடத்தை இந்தியா பெற்றிருக்கிறது. முகலாய மன்னர்களும் சரி, அல்லது அன்று இருந்த தனவந்தர்களும் சரி, அன்று இருந்த வேறு விதமான மன்னர்களும் சரி, இது மாதிரியான வக்குவ சொத்துக்களை பள்ளிவாசலை சுற்றிலும் தர்காக்களை சுற்றிலும் மதரசாக்களை சுற்றிலும் ஏற்படுத்தி இருப்பது என்பது இந்த சமுதாயத்தினுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இன்று என்ன நடக்கிறது? அந்த ஒப்பு சொத்துக்கள் உரிய முறையில் பயன்படுத்தப்படுகின்றனவா? அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறார்களா? இன்றைக்கு எத்தனையோ பெரும் பெரும் பகுதிகள் இருக்கின்றன, ஏரியாக்கள் இருக்கின்றன, உள்ளே ஒரு முஸ்லீம் கூட குடியில்லை. கோயில்கள் பெருமை பெரிய பெரிய கோயில்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. கொஞ்சம் உள்ள பூந்து பார்த்தா அது முழுக்க முழுக்க வக்ஃப் சொத்து. இஸ்லாமிய மக்களுக்காக, இஸ்லாமிய மக்களினுடைய நலனுக்காக முந்திய மக்கள் சதக்கத்து ஜாரியாவாக கொடுக்கப்பட்ட சொத்துதான் இந்த சொத்து. ஆனால் அதனுடைய ஹக்கு மீறப்பட்டிருக்கிறதா இல்லையா? அதை கவனிக்காததும் அதை பராமரிக்காததும் யாருடைய பொறுப்பு? இந்த சமுதாயத்தினுடைய பொறுப்பு. இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கிய சமுதாயம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் இஸ்லாமிய சமுதாயம். ஆனால் அந்த வக்ஃப் சொத்துக்களை உரிய முறையிலே பயன்படுத்தினால் இந்த கல்வியின்மையை போக்க முடியும், இந்த அறியாமையை போக்க முடியும். ஏழ்மையினுடைய அடிமட்டத்திலே இருந்து பள்ளிவாசல்களின் வாசல்களிலும் தெருக்களிலும் கையேந்தி திரியக்கூடிய ஏழைகளை போக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதா? யாராவது சமுதாயத்தை பற்றி நினைத்து பார்த்திருக்கிறோமா? ஒன்றுமில்லை. வக்ஃப் சொத்துக்களை போல கிறிஸ்துவ சமுதாயத்திற்கும் சொத்துக்கள் இருக்கின்றன. கிறிஸ்துவர்கள் நிறைந்து வாழக்கூடிய சில பகுதிகளிலே பெரிய பெரிய விசாலமான இடங்கள் காலேஜுகளாக ஸ்கூல்களாக இடம் பெற்றிருக்கின்றன. இதெல்லாம் எப்படி வந்தது? தனியார் சொத்துக்களாக வாங்கப்பட்டவையாது. அன்று இருந்த அவர்களுடைய மன்னர்கள் இந்த சமுதாயத்திற்காக அந்த மக்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த வக்குப்பு என்பதை போன்ற ஒரு சொத்து. ஆனால் அதை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? மருத்துவமனைகளாக, கல்வி ஸ்தாபனங்களாக பயன்படுத்தி ஏழைகளுக்கு உதவி செய்து பெரும் பெரும் மிஷினரிகளை உருவாக்கி மதத்தை மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முயற்சி செய்கிறார்கள். அது அவர்கள் அளவிலே அது சரி. காரணம், அவர்களுடைய குறிக்கோள் அது, அவருடைய கொள்கை அது, அவர்களுடைய நிலையை அவர்கள் சரியாக இருக்கிறார்கள். அதை பத்தி நம்ம குறை சொல்ல வரல, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. காரணம், அது அவர்களுடைய சேவைகளின் ஒரு பகுதி. இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம், எத்தனையோ சமுதாயம் குடும்பம் குடும்பமாக இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் அப்புறப்பட்ட இன்னொரு சமுதாயத்தின் பக்கமாக முறைகேடாக செல்கிறார்கள் என்று சொன்னால், அப்படி சென்றதற்கு பிறகு அந்த முகல்லாவிலிருந்து சில பேர் போய் என்ன செய்யறது? நீங்க இஸ்லாத்துக்கு வந்துருங்க, இப்படிலாம் போயிடாதீங்க அப்படின்னு சொன்னா அந்த சமுதாயம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்படி மாறி போனவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இவ்வளவு நாள் எங்க போனீங்க? என்னுடைய கணவனை இழந்து கை குழந்தைகளை வைத்து கஷ்டப்பட்டு நாங்கள் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தில் அந்த நேரத்தில் இந்த சர்ச்சில் இருந்து தான் எங்களுக்கு ஆட்கள் வந்தார்கள், அன்றாடம் புலங்கக்கூடிய ஜீவாதாரங்களை தந்தார்கள், இலவசமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்தார்கள், அதனால் நாங்கள் இதுக்கு மாறிட்டோம் என்று சொல்கிறார்கள். என்ன பதில் சொல்ல முடியும்? அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒவ்வொருவரும் நின்றாக வேண்டும். அந்த இடத்தில் அல்லாஹ் நம்மை நிறுத்தி வைத்து கேள்வி கேட்பான், நீ என்ன செய்தாய்? இஸ்லாமிய மார்க்கத்தை புறக்கணித்து இந்த மனிதன் சென்ற போது உன்னுடைய உள்ளத்தில் கிஞ்சிட்டும் ஏதாவது கவலை வந்ததா என்று அல்லாஹ் கேட்பான். நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? நினைத்து பாருங்கள். இது மட்டுமல்ல, சமுதாயத்தினுடைய அக்கறையை மீறி நாம் நடக்கிறோம் என்ற பாவம் மட்டுமல்ல, நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், முந்திய காலத்திலே நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தனவந்தர்கள் சதத்தத்தும் ஜாரியாவாக விட்டுக் கொடுத்து விட்டு சென்ற இந்த வக்ஃப் சொத்துக்களை அமானித மோசடிகளாக இழந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இதற்கும் அல்லாவிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். குல்லுக்கும் ராணின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், வக்குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்தி, உங்களுடைய பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் நாளை மறுமையிலே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செல்வாக்கு, இந்த செல்வம், நம்முடைய முன்னோர்கள் பெருந்தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலும் கூட பார்க்கலாம், இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வளர்ந்த நாடுகளிலும் கூட மெயின் சிட்டியிலே, ஹார்ட் ஆஃப் சிட்டி என்று சொல்வார்களே, மெயின் சிட்டி
அந்த நடு மத்திய நகரங்களிலே இருக்கக்கூடிய முக்கியமான பள்ளிகள் எல்லாம் இன்றைய இந்திய பள்ளிகள் தான். எந்த மலாய் பள்ளியும் உள்ள இல்லை. மெயின் சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளிலாம் எத்தனை, ஒரு 6 பள்ளி இருக்குது. எல்லா பள்ளிகளுமே யாருக்கு சொந்தமானது? இந்திய முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. காரணம் என்ன தெரியுமா? அன்று இருந்த இந்திய மக்கள், நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? எங்கே சென்றாலும் அங்கே தனக்கு தொழுவதற்கு ஒரு இடத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து பெரிய செலவில் என்ன செய்தார்கள்? அங்கே இடங்களை வாங்கி பள்ளிவாசலுக்காக வக்ஃபு செய்தார்கள். வக்ஃபு செய்யக்கூடிய ஆர்வம், துடிப்பு அந்த காலத்திலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதனிடத்திலே 10 நிலம் இருந்தாலும், 20 நிலம் இருந்தாலும், அதை ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரே ஒரு நிலத்தை எழுதி வைப்போம் என்ற எண்ணம் யாருக்காவது வருமா? ஆனால் அன்றைக்கு எவ்வளவு பெரிய சொத்துக்களை இஸ்லாமிய மார்க்கத்துக்காகவும் சமுதாயத்திற்காகவும் எழுதி கொடுத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அதை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு இல்லையா? பாதுகாப்பதை நாம் விட்டு நாம் அப்பாற்படும் போது அது அமானித மோசடி இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஈமான லிமன் லா அமானத லஹு வலா தீன லிமன் லா அஹ்த லஹு. யாரிடத்திலே அமானிதத்தை பேணக்கூடிய தன்மை இல்லையோ அவனிடத்தில் ஈமான் இல்லை. யாரிடத்திலே ஒப்பந்தத்தை பேணக்கூடிய தன்மை இல்லையோ அவனிடத்திலே மார்க்கமே இல்லை. வலா தீன லிமன் லா அஹ்த லஹு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸுன், ஒரு முனாஃபிக்கினுடைய அடையாளம் 3. ஒன்று என்னவென்று சொன்னால், இதா ஹத்தத கதிம, பேசினால் பொய் பேசுவான். வைதா வஅத கலஃப, வாக்களித்தால் அதை மாறு செய்வான். வைத துமின கான, அமானிதமாக கொடுக்கப்பட்ட பொருட்களை மோசடி செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அழகான ஹதீஸ், 15 விஷயங்கள் இந்த உலகத்திலே தொடர்ந்து நடக்க ஆரம்பித்து விட்டால் மறுமை வருவதை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த 15 விஷயங்கள் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த 15 விஷயங்களில் முதல் விஷயம் என்ன தெரியுமா? இதத்துகிதல் ஃபைவு திவலன், பொது சொத்துக்கள் தன்னுடைய செல்வங்களை போல கருதப்படும். நடக்குதா இல்லையா? பொது சொத்துக்கள், வக்ஃபு சொத்துக்கள் தன்னுடைய சொந்த பொருட்களை போல, தன்னுடைய செல்வங்களை போல கருதப்படும். அது பயன்படுத்தப்படும், அது சமுதாயத்திற்காக பயன்படுத்த மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 15 விஷயங்கள். அதுல ஒண்ணு என்ன? பொது சொத்துக்களின் முறைகேடு செய்வது. இரண்டாவது, அமானித துஷ்பிரயோகம் செய்வது. மூன்றாவது, ஜகாத்தை சுமையாக கருதுவது. நான்காவது, மார்க்கத்தை வேறு நோக்கத்திற்காக கற்பது. ஐந்தாவது, மனைவிக்கு முழுக்க முழுக்க அடிமணிவது. ஆறாவது, தாய் தந்தையை வெறுத்து ஒதுக்குவது. ஏழாவது, நண்பனை நெருக்கமாக்கிக் கொள்வது. எட்டாவது, மஸ்ஜிதுகளில் வீண் குழப்பங்களையும் சப்தங்களையும் போடுவது. ஒன்பதாவது, தகுதியற்றவர்கள் தலைவராகுவது. பத்தாவது, தகுதியுள்ளவர் ஒதுக்கப்படுவது. 11வது, ஒருவன் தீமையை பயந்து அவனுக்கு மரியாதை செலுத்துவது. அவன் ஏதாவது பண்ணிடுவானோ என்று பயந்து மரியாதை செய்வது. யாருக்கு மரியாதை செய்யணுமோ அவனுக்கு செய்யறதில்லை. மரியாதைக்கு தகுதியே இல்லாதவனா இருப்பான், அவனுக்கு மரியாதை பண்றது. காரணம் என்ன? பெரிய அரசியல்வாதிப்பா, அவன் ஏதாவது பண்ணிட போறான் நமக்கு அப்படின்னு நினைக்கிறது. அந்த மாதிரி ஒருவனுடைய தீமையை பயந்து அவனுக்கு மரியாதை செய்வது. 12வது, இசை அதிகமாகி விடுவது. 13வது, இசைக்கு ஏற்ப நடனம் ஆடும் பெண்கள் அதிகமாகி விடுவது. 14வது, மது அதிகமாகி விடுவது. 15வது, முன்னோர்களான நல்லவர்களை குறை சொல்வது. இதுல எது வரல? 15 விஷயங்களும் முழுக்க முழுக்க வந்து விட்டது. அதுல முதன்மையான விஷயம் என்ன? பொது சொத்துக்களின் துஷ்பிரயோகம். பொது சொத்துக்களின் துஷ்பிரயோகம். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றுக்கும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வழிகாட்டலிலே பொது சொத்துக்களை எப்படி பயன்படுத்துவது என்ற விஷயங்களையும் நமக்கு சரியான முறையிலே நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? வழிகாட்டி இருக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், 9.4 லட்சம் ஏக்கர் இந்தியாவிலே வக்ஃபு சொத்து இருக்கிறது. 9.7 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இந்தியாவிலே வக்ஃபு சொத்துக்கள் இருக்கின்றன. சில வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிற இடம் தெரியல, எல்லாமே மற்றவர்களால் கபரீகரம் செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணான முறையிலே பயன்படுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையிலே இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. யாராவது சொல்ல முடியுமா?
நாம் முஸ்லிம்கள் தானே, நாம் இதற்காக என்ன பண்ணிருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். உலகத்திலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஞாபகத்தை இது. இன்றைக்கு எந்த இடத்திலும் ஒரு பள்ளிவாசலை உண்டாக்கணும்னு சொன்னா அந்த இடத்துல வக்கு சொத்து இருந்தா நிலமே வாங்க வேண்டியதில்லை, அதுல பள்ளிவாசலை உருவாக்கிறோம். அந்த மாதிரி எத்தனை இடங்கள் இருக்கின்றன, அந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரு விலை கொடுத்து வாங்கணும்னு நினைக்கும் போது அது எவ்வளவு பெரிய சிரமத்திற்கு உள்ளாக முடிகிறது, எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலே ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு வழியும் இல்லாமல் நம்முடைய முந்தியவர்கள் எவ்வளவு அழகான ஒரு சதத்தத்துவம் ஜாரியாவை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். இதை சரியான முறையிலே சமுதாயத்திற்கு தோதுவான முறையிலே அவர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே பயன்படுத்துவது. இதை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் மீது கட்டாய கடமை. இதை பராமரிப்பவர்களும் அதை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்களும் ஒருங்கிணைந்து இந்த சேவையில ஈடுபட்டால் தான் முடியும். கண்ணியமானவர்களே, எந்த ஒரு பள்ளியிலும் நாம் நினைக்கிறோம் ஒரு மக்தப் மதரசா இருக்கணும்னு நினைக்கிறோம். மக்தப் மதரசா இல்லாமல் ஒரு பள்ளிவாசல் இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டலாக இருப்பது இந்த ஆரம்ப கல்வி, ஆரம்ப இஸ்லாமிய கல்வி அப்படின்னு நினைக்கிறோம். அதே சமயத்தில் நாம் எப்படி ஆரம்ப இஸ்லாமிய கல்வி முக்கியம் என்று நினைக்கிறோமோ, இஸ்லாமிய ஆரம்ப கல்வி என்பதை போல உலகம் சார்ந்த ஆரம்ப கல்வி என்பதும் இந்த சமுதாயத்திற்கு முக்கியம். ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் எல்கேஜி யூகேஜி முதல் 5 வகுப்பு வரையாவது இந்த ஸ்கூல்கள் இருக்க வேண்டும், பள்ளிக்கூடங்கள் இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், அதன் மூலமாகத்தான் பேசிக் அடிப்படையான கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். பள்ளிவாசல் உருவாக்கப்பட்ட ஆரம்ப பள்ளிக்கூடங்கள்ல அந்த பிள்ளைகளுக்கு அலஹம்து சூரா என்ன செய்யப்படுகிறது, பிரேயராக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு இஸ்லாமிய ஒழுக்கங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. காரணம் என்னவென்றால், இன்றைக்கு மற்றவர்களின் ஸ்கூல்களிலே இருக்கக்கூடிய ஸ்கூல் புத்தகங்களிலே சரித்திரங்கள் மாற்றி சொல்லப்படுகின்றன. முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய எதிரிகள் என்பதை போலவும், முஸ்லிம்கள் என்பவர்கள் வெறி பிடித்தவர்களைப் போலவும் அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, காட்டப்படுகிறது. அதுல போய் யார் படிக்கிறது, நம்ம பிள்ளைங்க படிக்கிறது. இப்ப இந்த விஷயம் ஆரம்பத்தில் இருந்த அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பதிய பதிய ஒரு கட்டத்துக்கு மேல பதின்ம வயதை அடைகிற போது, அவர்கள் ஏதாவது தவறு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற போது இந்த ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டால், ஆமா ஆமா இந்த மதத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக தூக்கி எறிந்து விட்டு செல்வதை பார்க்க முடிகிறது. நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது, இந்த சமுதாயத்தை விட்டு ஒருவன் விலகி செல்கிறான் என்றால், இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறான் என்றால் இந்த மார்க்கத்துக்கு நஷ்டம் என்று நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிக்கிறான், அல்லாஹ் நாடினால் இப்போது இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை தூக்கி எறிந்து விட்டு இன்னொரு புதிய சமுதாயத்தை கொண்டு வருவான். இது அல்லாஹ்வுக்கு முடியாத காரியம் அல்ல, இது அல்லாஹ்வுக்கு பாரதூரமான விஷயம் அல்ல. ஒழுங்கா நடக்கிறான் தான் நடந்துக்க அல்லாஹ் சொல்றான். இது இந்த ஆயத்துக்கு அர்த்தம் தானே, அல்லாஹ் நாடினால் உன்னை தூக்கி எறிந்து விட்டு இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வருவேன் அல்லாஹ் சொல்றான். சொன்னா நடக்கிறான் தான் ஒழுங்கா நடந்துக்க, இல்லைன்னு உனக்கு இங்க இடம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட சீரழிவுக்கு ஆளாகக்கூடிய கண்ணிய மிகுந்த குடும்பங்கள் எத்தனை இருக்கின்றன. நம்ம முகல்லாவில் எடுத்துக்கிறங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய வகையில் காதல் என்ற நிலையில் வயப்பட்டு வெளியேறக்கூடிய சமுதாயத்தை சார்ந்த சொர்க்கத்தில் மலர்கள் எத்தனை பேர் வெளியே போறாங்க. அருமையான பெருமக்களே, இதற்கு நாமெல்லாம் பதில் சொல்லாமல் இருக்க முடியுமா? அல்லாஹ் கேட்பான், உன் பக்கத்து வீட்டிலே நடந்தது, உன்னுடைய முகல்லாவிலே நடந்தது, உன்னுடைய பள்ளிவாசலுக்கு முன்னால் நடந்தது, இதை நீ கவனித்தாயா என்று அல்லாஹ் கேட்பான். என்ன செய்ய முடியும்? எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேண்டிய அளவுக்கு நமக்கு வசதிகளை செய்து தந்திருக்கின்றான். அதை சரியான முறையில் பயன்படுத்தாத போது அல்லாஹ்வே பிடுங்கி வேற ஆளத்தை கொடுத்துருவான். உலகத்தினுடைய நியதி அதுதான், உலகத்தினுடைய அடிப்படை அதுதான். எனவே நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளாக இருக்கட்டும், நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த நிலைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையிலே பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இன்றைக்கு வக்ஃப் வாரியத்தினுடைய திருத்த சட்டம் கொண்டு வருவதற்கு துடிக்கிறார்கள். மத்தியஸ்தம் பேசுவதற்காக வேண்டி ஒரு 22 பேர் என்ன செய்யறாங்க, உருவாக்கப்படுறாங்க. அதுல 10 பேர் தான் முஸ்லீம் இருப்பாங்க, 12 பேர் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள்.
அப்படி ஏற்படுத்தப்பட்டால் இந்த வக்ஃப் சொத்துக்கள் இஸ்லாத்துக்கு தோதுவாக பயன்படுத்தப்படுமா? வக்ஃப் சொத்துக்களுக்கு 22 பேர் பொறுப்புதாரி, அதுல வந்து 10 பேர் தான் முஸ்லீமா இருக்கணும். அதனுடைய பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ யாரா இருந்தாலும் அவர் முஸ்லீமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் வரப்போன்ற சட்டத்தில் வரும். அப்படி கொண்டு வந்தால் என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. இந்த வக்ஃப் சொத்துக்கள் இந்த சமுதாயத்திற்கு மட்டும் பயன்படுமா? அப்படி இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? நாம் தானே இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய பணிகளை மறந்தோம். இப்போது பறிகொடுக்க நினைக்கிறோம். பறிகொடுக்க நினைக்கின்ற போது பரிதவிக்கிறோம், என்னென்னமோ கத்துறோம், போராட்டம் நடத்துவோம் என்று சொல்கிறோம். ஆனால் என்ன நடக்கும் நினைத்து பாருங்கள். இந்த சமுதாயத்திற்கு இதே ஒரு நிலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இது அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தில் தந்த ஒரு விஷயம்தான். அல்லாஹ் ஒவ்வொரு தடவையும் தூங்குகின்ற போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து முஸ்லீம்களே விழித்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹ் உருவாக்கி கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு அமானிதம். அமானிதம் என்பது சாதாரண ஒன்று அல்ல. ஒரு காலத்தில் தங்கம் வெள்ளி போன்ற உயர்ந்த பொருட்களை அதை சேமித்து வைப்பதற்கு பேங்க் இல்லை, லாக்கர் இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற உயர்ந்த மனிதர்களின் கரத்திலே கொடுத்து அதை பாதுகாத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த ஊரினுடைய அமீனாக இருந்தார்கள், நம்பிக்கையாளராக இருந்தார்கள். எதிரிகளும் கூட நபி அவர்களிடத்தில் அந்த அமானித பொருட்களை கொடுத்து வைத்தார்கள். நபி நினைத்திருந்தால் இவர்கள் தானே நம்மை நோவினைப்படுத்துகிறார்கள், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம மதினா போடுவோம் நினைச்சிருக்கலாம். அப்படி நினைக்கக்கூடியவர்களா நபி? அல்அமீன் அஸ்ஸாதிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரை விட்டு போக வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கும் போது என்ன செய்தார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சொத்துக்களை கொடுத்து நாளைய தினம் உரியவர்களிடத்தில் அதை ஒப்படைத்து விட்டு மதினாவுக்கு வந்து சேருங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். அந்த அளவிற்கு அமானிதத்தை நபி அவர்கள் முக்கியத்துவத்தோடு தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஒரு நபி மோசடி செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அமானித மீறல்கள், பொது சொத்துக்களினுடைய துஷ்பிரயோகங்கள், யார் இவ்வாறு ஏமாற்றி வாழ்கிறார்களோ, எத்திபிமா வல்லை அவங்களுக்கு ஆமா, உலகத்தில் ஏமாற்றியதை நாளை மறுமையில அதை கொண்டு வருவான் நிச்சயமா. ஒரு ஊசியை ஏமாற்றியிருந்தாலும் நாளை மறுமையில எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய வகையில் அதை கொண்டு வருவான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஒரு மனிதன் ஒரு பொருளை ஏமாற்றினான் என்று சொன்னால் இன்ன பொருளை ஏமாற்றினான் என்று அவனோடு சேர்த்து ஒரு கொடி நடப்படும். அந்த கொடியை பார்த்து மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க, ஆஹா உலகத்தில் பெரிய யோக்கியம் நினைச்சோம், ஆனா இவன் இப்படிலாம் ஏமாற்றிருக்கிறானே என்று நினைப்பார்கள் உலக மக்கள் எல்லாம். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே எல்லா சமுதாய மக்களுக்கு மத்தியில் அதை பறைசாக்குவான். எனவே ஏமாற்று என்பது சாதாரண விஷயம் அல்ல. அருமையான பெருமக்களே, பொதுவான இஸ்லாமிய சமுதாயத்திற்கென்று மக்களுக்காக வேண்டி சேவையாற்ற நினைக்கும் போது நிச்சயமாக மிகப்பெரிய சிரமங்கள் வரும், தடங்கல்கள் வரும், சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனால் அந்த சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாமே உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படி தற்காலிகமானதோ அந்த சோதனைகளும் கஷ்டங்களும் தற்காலிகமானது. ஆனால் நாம் செய்த தியாகங்கள் நிரந்தர உலகத்தை செழிப்பாக்கும், நிரந்தர உலகத்தை சிறப்பாக்கும், நிரந்தர உலகத்திலே சொர்க்கத்தை வளமாக்கும். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். எனவே நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பம் எப்படி அமானிதமோ, பிள்ளைகள் நமக்கு எப்படி அமானிதமோ, அதே போல நம்முடைய சமுதாயம் நம்முடைய அமானிதம். சமுதாயத்திற்காக வேண்டி முன்னோர்கள் வழங்கியிருக்கக்கூடிய இந்த சொத்துக்களும் அமானிதம். இதை இந்த சமுதாயம் பயன்பெறக்கூடிய வகையிலே பயன்படுத்த வேண்டும். இதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தையும் இஸ்லாம் சார்ந்த எல்லா மக்களினுடைய சொத்துக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஆகிர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.